மத்குரு பரம்பராயை நமக. சுவாமி தேசிகன் 750 மாநில தோதிய மாமரை மன்னியனர் கலைகள் ஆனவை செப்பும் அரும்பொருள் அத்தனையே அருளும் தூணறி காட்டும் ராமாசமுனி தோத்திரஞ்சை ஊனமில் தோப்பலை ஓர் புகழ்வின்றி உய்வில்லையே. மாநிலத்தோதிய மாநிறை மாமரை மன்னிய நற்கலைகள் வேதம் சொல்லித்து நிறைய விஷயங்கள் நல்லபடியாக என்பதாக அந்த வேதத்தோட சாராம்சமாக உபனிஷத்துக்கெல்லாம் வந்தன. அந்த உபனிஷத்திற்கெல்லாம் ஆனவை செப்பும் அரும்பொருள் அத்தனையே அருளும் அரும்பொருள் உபனிஷத்துக்கெல்லாம் வேதம் என்ன சொல்லித்து வேதத்தில் என்ன அனுகிரகம் கிடைச்சது என்பதாக உபனிஷத்துலாம் சொல்லித்தான். தூணறி காட்டும் ராமானுசமுனி தோத்திரஞ்சை அப்படி வேதத்தோட ரசார்த்தமாக உபனிஷத்துக்கள் உபனிஷத்துகளோட ரசார்த்தமாக சுவாமி தேசிகன் சம்பிரதாய கிரந்தங்கள்லாம் நிர்வாகம் பண்ணி அப்படிக்கு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறாராம். தூணறி காட்டும் ராமானுசமுனி தோத்திரஞ்சை இப்படி தொல்வழியான நல்வழிய பகவத் ராமானுஜர் நமக்கு காட்ட அப்பேற்பட்டதான ராமானுசமுனிய சுவாமி தேசிகன் தோத்திரம் செய்கிறாராம். ஊனமில் தூப்பலம்மான் ஓர் புகழ்வின்றி உய்வில்லையே. ஊனமில் தூப்பலம்மான் எம் சுவாமி தேசிகன் மேலே எந்த குறையும் சொல்ல முடியாத அளவு அப்பழுக்கற்ற சுத்தியை உடைய அந்தரங்க சுத்தியை உடையவராக சுவாமி தேசிகன் எழுந்தனர். ஊனமில் தோப்பலையன்னா கைகால் நொண்டி முடம்ங்கிறதுலாம் இல்லை, மனசில் எந்த விதமான கல்மிஷம் சுவாமி தேசிகன் துளி கூட கிடையாதான். எப்படி கிடையாது அப்படின்னா அவரோட அந்த ஸ்திதியை பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்தில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு எம்பெருமான் நியமித்து ஸ்ரீரங்கத்துக்கு ரங்கநாதனே நம்மளாம் சொல்லுவோம்னா பர்சனல் இன்விடேஷன் ஒன்று சொல்லுவோம்னா அந்த மாதிரி ரங்கநாதனே நேரடியாக ஆயுஷன் வர சொல்லி ஆக்கியம் பிரித்து காஞ்சியம் கச்சியம்பதியிலேருந்து அங்கே வந்த இருந்தாலும் எல்லாம் சம்பிரதாயத்துக்காக ஜெயிச்சு கொடுத்து எல்லாம் நிர்வாகம் பண்ணியாச்சு. இருந்தாலும் மனசில் வருது இன்னும் எதுக்கு அவர் இருப்பார், ஏன்னா அவருக்கும் ஞானம் ஜாஸ்தி. எப்போதுமே நம்மளை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒருத்தர் இருக்கிறதுனா நம்ம கொஞ்சம் ஜலசி வரும். ஏன்னா அது நம்ம இங்கே ஒருத்தர் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார், அவர் கீழே இருக்கிறவா கொஞ்சம் ஜாஸ்தியோட ஞானத்தோடு இருந்தேன்னா இவருக்கு உறுத்தும், பொதுவாக உறுத்தும். நல்லவாளாக இருந்தால் என்ன பண்ணுவா அப்படின்னா அவாலையும் அனுசரிச்சுட்டு ஓஹோன்னு இன்னும் வசத்தியான ஸ்திதிக்கு போயிடுவா. அவாலையும் தூக்கி ஏற்றி விட்டு அதில் இருக்க நல்ல ரசார்த்தங்களை தான் கிரகிச்சுண்டு தான் போய் இனிமேல் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி அந்த அன்னம் மென்னடை அன்னம் தாயார் ஒவ்வொரு இடத்துலையும் காமிச்சு கொடுக்குறார் அன்னம் அன்னம்னு. அந்த அன்னத்தை எதுக்கு உதாரணமாக காமிக்கிறார், எத்தனையோ பறவைகள் இருக்குது, இத்தனை பறவைகளில் அன்னத்தை ஏன் காமிக்கிறாருன்னா அன்னத்துக்கு சொல்லுவாள் பொதுவான ஒரு திருஷ்டி என்னென்னா தீர்த்தத்தை கலந்து பாலோடு வச்சான்னா ரசார்த்தமாக அந்த பாலை மட்டும் சாப்பிடணுமா தீர்த்தம் அப்படியே இருக்குமா. நம்மதில் என்ன ஆகும், தீர்த்தத்தை சாப்பிடுவோம் பால் வச்சுருவோம் அவ்வளோதான், பால் தான் இருக்கும், பால் இருக்கவே இருக்காது, பால் அங்கே முழுஷாக இருக்கும், நம்ம தீர்த்தத்தை சாப்பிட்டுருப்போம் இப்போ இருக்கிற யதார்த்தத்தில். ஆனால் அந்த அன்னம் வந்து தீர்த்தத்தை தவிர்த்து அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தியை எம்பெருமான் கொடுத்துருக்கான், அது தீர்த்தத்தை கிரகிச்சுண்டு அப்படி வெளியே நீரை வெளியே உமிழ்ந்துருமோ அந்த அன்னம். அதுக்காக தான் அந்த அன்னப்பறவை எடுக்கிறான். அதனால தான் எம்பெருமான் முதல் முதல்ல நமக்கு காமிக்கிறதே இந்த திருஷாந்தத்தை காமிக்கிறதுக்கு தான் முதல்ல அவதாரமே. எதில் இருக்கிற நல்ல ஹிதமான வஸ்து எதில் இருக்கோ அதை நம்ம அன்வயிக்கணுங்கிறது தான் முதல்ல அவதாரமே. என் முதல்ல அவதாரம் என்ன, மீனோடாமை கிழல் கோல் அறியாய் மீனாக வந்திருந்தான் அப்படி மத்ஸ்ய அவதாரமா எம்பெருமான். இச்சா மீன விஹார கச்சவன் அப்படி மீனமாய் மீனமாக தான் எம்பெருமான் அவதரிச்சான். இந்த மீன்கள் இன்றைக்கும் அந்த ஸ்திதி உண்டு மீன்களுக்கு, நல்லா கவனித்து பாருங்க. இந்த சாதாரண தடாகத்தில் இருக்க மீன்லாம் மேலே வந்து சுவாசம் விடும்,
ஆனால் ஆழ்நிலையாக இருக்கிற நீர்நிலையெல்லாம் பார்த்தேன்னா அந்த மீன்லாம் கண்ணிலேயே படாது. என்னன்னா தீர்த்தத்தை உள்ளே வாங்கிக்கும். அந்த தீர்த்தத்தில் நம்ம தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்மா H2O ஆக்சிஜன் அப்படின்னு அதுக்கு ஒரு நம்பர் வச்சு அது காற்றும் அந்த ஈரப்பதமும் சேர்ந்து தான் நீர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். காற்றும் ஈரப்பதமும் சேர்ந்து தான் நீர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வழிவகை போட்டு அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்து எப்பேற்பட்ட எப்படி கண்டுபிடிச்சிருக்காம்பா எப்படி கண்டுபிடிச்சிருக்காம்ப ஏ எங்கூர் குளத்தில் இருக்கிற மீன் அந்த காரியத்தை செய்யும். என்ன பண்ணுறது மீன் அப்படின்னா முழுசாக தீர்த்தத்தை உரி உறிஞ்சிரும். உறிஞ்ச உடனே திமிங்கலெல்லாம் பார்த்தா புரியும் உங்களுக்கு, சாதாரணமாக தெரியாது உங்களுக்கு. இந்த ஜார்வி சேனல்லாம் திமிங்கலத்தை பார்த்துலாம் காமிப்பான் அண்ணா. அது என்ன பண்ணும் அப்படியே அண்டா தீர்த்தத்தை அப்படியே முழுங்கும். அப்புறம் பின்னாடி ஒரு செதில் வழியாக அப்படியே என்ன பண்ணும் பீச்சு அடிக்கும், ஃபவுண்டைன் மாதிரி பீச்சு அடிக்கும். நம்ம ரசிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கோம். அதில் ஒரு சயின்ஸ் எம்பெருமான் கொடுத்துருக்கான். அந்த தீர்த்தத்தை கிரகிக்கிறதோ நான் கிரகிச்சுண்டு உள்ளுக்குள்ளே போனவொடனே அதில் இருக்க ஆக்சிஜனை சுவாக பண்ணிட்டு வெறும் தீர்த்தத்தை வெளியே அனுப்புறது. என்ன ஒரு ஸ்திதி பாருங்க. அதுதான் அன்னமும் மீனமுமாய் ஆமையும் ஆனவனே அப்படின்னு மங்களாசாசம் பண்ணுறான். ஏன்னா ஞானம் ஞானத்துக்கு அதிபதியா அப்படி அன்னமும் மீனமும் அப்படின்னு சொல்லி ஞானத்தை காமிச்சு கொடுக்குறான். அதனால அம்சாவதாரமாக எம்பெருமான் வந்து முதல் முதல்ல அம்சாவதாரம் தான் சொல்லுவார். ஞானாவதாரம் மறித்து முதல்ல அம்சாவதாரமாக தான் எம்பெருமான் வந்து அம்சமாக அவதரித்து வேதத்தெல்லாம் உபதேசம் பண்ணான்னு சொல்லுவாள். இதுதான் காரணம். அந்த பால் எது தீர்த்தம் எதுன்னு தெரிஞ்சுட்டு அதை பாலை மட்டும் சாப்பிட்டு தீர்த்தம் வேண்டாத தீர்த்தத்தை வெளியே தள்ளணும். இந்த மீன் என்ன பண்ணுறது, தீர்த்தத்துலேருந்து தனக்கு சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை காற்றை உறிஞ்சிண்டு பிராணவாயு நம்ம சொல்லியிருக்கோம். பிராணவாயு அது இல்லைன்னா தரிக்க முடியாது. பாஷ்யக்கார் காமிச்சு கொடுக்குறார், வேதத்தில் இருக்குன்னு காமிச்சு கொடுக்குறார். பாஷ்யக்கார் ஸ்ரீபாஷ்யத்தில் காமிச்சு கொடுக்குறார் முக்கிய பிராணன், முக்கிய பிராணன் இருந்தால் தான். அப்போ இதோட நிறையா காற்று இருக்கா அன்றைக்கே அவ சொல்லியிருக்கா பாருங்க முக்கிய பிராணன். நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் இன்னும் வித விதமாக என்னென்னமோ சொல்கிறோம் நம்மளால் முடிஞ்சது நைட்ரஜன் இப்படிலாம் இருக்குது உள்ளுக்குள்ள. அவன் அன்றைக்கே சொல்லிட்டான் முக்கிய பிராணன். அப்போ அதை தவிர வேறு வாயு இருக்கா, நிறைய வாயு இருக்குது. அந்த சடங்கிற வாயுவை ஜெயிச்சாரே அது தேவையில்லாத வாயு. அது இந்த மூச்சு விடுறதுக்கெல்லாம் தேவையில்லாத வாயு. அது என்ன பண்ணோம் இந்த மூட்டுலாம் உட்காந்துட்டு நம்மளை கலைப்பிடுறோம். நீங்கள் மூட்டு வலி திருக வலியெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே அதனால தான் வருது. அது அது மட்டும் கொடுக்காது, அதுக்குன்னு ஒரு குணாதிசயம் உண்டு. நமக்கு கோபத்தை கலப்பும் ஹாஸ்யத்தை கலப்பும் வேண்டாத எப்பவுமே குதர்க்கத்தை கலப்பும் மெயினாக. இந்த குதர்க்க புத்தி எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த சட்டங்கிற வாயுலேருந்து வருது. அதுதான் நமக்கு ரோஷத்தை கொடுக்குது, ஆக்ரோஷத்தை. யாரா ஒருத்தர் சொன்ன சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்ரோஷம் வருதே எப்படி வருது, அந்த வாயு அங்கேருந்து உடனே ரியாக்ட் பண்ணி கிளப்பி வருது. உனக்கு எதிராக சொல்கிறான் பார் எழுத்து பேசு அப்படிங்கிறதான. அந்த மாதிரி அந்த சட்டங்கிற வாயுவை ஜெயிச்ச சடகோபர், அதனால் ஆழ்வார். நம்ம ஆழ்வாருக்கு சடகோபன் சடகோபஸ்ரீ அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அந்த சட்டம் சடஜித், அதை அதை ஜெயித்தவன் தான் சடஜித். அந்த ஒரு ஸ்திதி. அந்த மாதிரி பகவத் ராமானுஜர் என்ன பண்ணுறார், வேதத்தில் இருக்க எல்லா தேவையில்லாத விஷயம் வேதம் எல்லாம் சொல்கிறது, எல்லாம் நிறைய சொல்கிறது. இத்தனையும் தெரிஞ்சுட்டு நம்ம எந்த ஜென்மத்துக்கு கடத்தேறது, அதனால தூணெறி காட்டும் ராமானுசமுனி தோத்திரன் செய். அந்த எக்ஸ்ட்ராட் எடுக்கிறார் அங்கேருந்து ரசாத்தமாக. போன பாசனம் பார்த்தானே துவயத்தை காமிச்சு கொடுத்தார், துவயத்தை காமிச்சு கொடுத்தான்னு சொன்னாலே வையத்து வாழ்வீர்கள் அதில் துவயத்தை காமிச்சு கொடுத்தா. அந்த துவயம் மந்திரத்தை அவர் தான் கிரகிச்சு கொடுத்தார். அதுக்கு முன்னாடி துவயம் கிடையாது, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க வையத்து வாழ்வீர்கள். அதனால தான் ஆழ்வா ஆண்டாள் சாதிக்கிறான். எங்கள் காலம்லாம் வையம் இல்லை, பின்னாடி வரப்போகிற சேதனர்களே உங்கள் உலகம்தான் வசதி. நாங்கள்லாம் சிரமப்பட்டு பரிசனப்பட்டு காப்பாற்றுறோம், எங்களுக்கு பின்னாடி என் குழந்தை வரப்போகிறான், அவங்களுக்கு அவன் உங்களுக்கு சரியான திசையை காண்பிப்பான் என்பதாக. பகவத் ராமானுஜர்ல இன்னைக்கு இந்த துவயம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. சீமன் நாராயண சரணம் இல்லாட்டி சங்கு ஜக்க கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சி ரட்சமான் சரணாகதம். அதுக்கு முன்னாடி இருந்த ஒரே சரணாகதி அதுதான், வேற எதுவுமே கிடையாது.
அவ இன்னைக்கும் சந்தியாவனத்தில் அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் வராக சரம சுலோகம் சொல்லாமே இல்லை ராமன் சகுதே பிரமன்னாய அப்படின்னு அப்படி கம்பீரமா ஜெய ஜெய மகாவீரா மகாவீர தோரேயா அப்படின்னு அவனை சத்தியா கொண்டாடுறோமே அப்படி தனுதாரியா எம்பெருமான் நின்னு இருக்கானே, ஏன் அதை வச்சுக்கல? ரஜஸ்வலையான ஒரு பெண் நிர்கதியாக நிற்கிற சமயத்தில் ரெண்டு கையும் கையை தூக்கி சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரே காற்ற ரக்ஷமாம் 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 சரணாகதம்னு அவ சரணாகதி பண்ணி காமிச்சா, அது பலிச்சது. அதான் மற்றதெல்லாம் பலிக்கிறதுக்கு சாட்சி பூதா சபரி, சபரிக்கு சாட்சி பூதான் நின்னா. அப்ப இவன் கொடுத்து மோட்சத்துக்கு போனாலா, அவளோட தபஸ்ல மோட்சத்துக்கு போனால பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் பட்டிமன்றம் நடக்கிறது. எம்பெருமான சேவிச்சதுனால அவனுக்கு கைங்கரிய செய்ய கொடுத்ததுனால மோட்சமா? ஏற்கனவே அவ ஆச்சாரியன் அவனுக்கு எல்லா சித்தியும் கொடுத்துருக்க, அதனால மோட்சமா? பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கீங்க. ஆனா பாஷ்யக்கார் நமக்கு என்ன பண்ணார், காரே கருணை ராமானுசா ஆரே அறிவார் நின்னருளின் தன்மை. யாரால அறிய முடியும்? ஏன்னா அந்த கருணைக்கு ஒரு இலக்கணம், அதாவது கருணைன்னா நம்ம ஒரு இது சொல்லுவோம், யாரையும் ஒருத்தர் பார்த்தானா அப்பா அவரை மாதிரி கருணைக்கார் கிடையவே கிடையாது. யார் எப்போ கொடுத்தாலும் வள்ளல் பெரும்போசு பைசா வாரி கொடுப்பார் இல்லையா? எப்போ வாத்தில் போனாலும் போஜனம் உண்டு, யார் வந்தாலும் போஜனம் உண்டு. அப்படி அவனுடைய முன்னாட்டியும் அவ்வளவு ரஷணம் பண்ணுறான், அவ்வளவு சமர்த்தியாக நமக்கு கொடுக்குறா எல்லாத்தையும். இப்படி விதவிதமான கருணை. ஆனா காரே கருணை எப்பேற்பட்ட கருணை, இனி யாராலும் தர முடியாது, இதற்கு முன்னாடியும் தந்தது கிடையாது. அதான் இனி யாராலும் தர முடியாது, இதுக்கு முன்னாடியும் யாரும் தந்தது கிடையாது. அப்பேற்பட்டதான் அந்த துவய மந்திரத்தை கொடுத்ததுனால்தான் காரே கருணை. சாதாரண கருணை இல்லது. ஏன் எம்பெருமானுக்கு கருணை இல்லையா என்ன, ராகவனுக்கு இல்லாத கருணையா, கிருஷ்ணனுக்கு இல்லாத கருணையா, மண் பாண்டவனுக்குலாம் கொடுத்தான், மண் பாண்டத்துக்கே கொடுத்தான், குயவனுக்கு கொடுத்தது விட்டோம். அவனால் வாயை திறந்து கேட்டான், அவன் ஏதோ வியாஜ்யம் என் நாலு பேர்கிட்ட தெரிஞ்சுன்னா அவனுக்கு அறிவு கிடைச்சது, அந்த சிக்ஸ்த் சென்ஸ் சொல்கிறாளே அது மாதிரி அவன் கண்டுபிடிச்சிருந்தான், உட்காந்துட்டு அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தான். வாஸ்தவம் இந்த ஜடத்துக்கு ஒரு கடம் ஒரு பானைக்கு கொடுத்தானே, அப்போ அந்த கருணை இல்லையா இல்லையா? இல்லையா. பாஷ்யக்கார் காமிச்சது ஒன்னே கருணை, அதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது. அதனால தான் சொல்றார் தூணெறி காட்டும். அப்படி பாஷ்யக்கார சிரசா வகிச்சுருந்தா சுவாமி தேசிகன், அவ்வளவு பிரதிபக்தி பாஷ்யக்கார் மேல. ராமானுஜர் ராமானுஜர் ராமானுஜ தாசோஸ்மின அவர் ஒருத்தர் தான். நம்ம எல்லாம் இன்னைக்கு வாயால சொல்லிட்டு இருக்கோம், என்னென்ன ஆச்சாரியன் சொல்லுவார், சம்பாசனம் பண்றச்சே ராமானுஜ தாசோஸ்மி சொல்லு அப்படின்ப, சரி நம்மளும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என் பேர் கீதா, என் பேர் ராமன், நான் யார் தெரியுமா, கிடாம்பி குலபதி அப்புலார்தம் அவர் சொல்ற மாதிரி ஆத்ரேய கோத்திரம் நாங்கள்லாம். அந்த ஆத்ரேய கோத்திரம்னா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? சுவாமி தேசிய பக்தி அப்படி ரத்தத்தில் இருக்கணும். அந்த குலத்தில் நமக்கு கொடுத்துருக்கா ஒரு பிறப்புன்னா நான் தெய்வம் தேசிகாத்பரம் தேசிகன், அப்படி தியானத்தில் கொண்டு வரணும். தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒன்றும் தெரிய வேண்டாம், கிரந்தமே தெரிய வேண்டாம், கிரந்தமே தெரிய வேண்டாம், எந்த பாராயணம் வேண்டாம். சீமான் வேங்கடநாதர் கவிதாகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி நூறுதல் சொல்லுங்கோ, லட்சந்திர சொல்லுங்கோ, ஆவர்த்தி பண்ணுங்கோ. ஞானானந்த மயந்தேவன் நிர்மலஸ்படியாகுதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரி உபாசனை, அவர் சொன்ன வாக்கு அதை சொல்லுங்க, அதே போதும். முழு சோசர பலன் சொல்லுங்கிறது இதே போதும். ஓரன்று தானே அமையாதோ. அப்படி பாஷ்யக்கார் எப்பேற்பட்ட கருணையோ அந்த காரே கருணையோட பிரபாவதாரம் தான் சுவாமி தேசிகன். ஆழ்வார் எப்படி அவதரிச்சானோ கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம, கிருஷ்ணனோட அந்த பக்தியை விஞ்சிய பக்தி, யாரோட பக்தி, கோபிகைகளோட பக்தி. இவன் அனுசந்தானம் அல்ல, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் அனுசந்தானம் அல்ல, அந்த கோபிகைகளோட தியானம் இப்பேற்பட்டதான தியானமா, இப்பேற்பட்ட தியானமா, இப்படி யோகிக தியானகம்யன்னு யோகிகளுக்கு கூட அமையாத ஒரு தியானம் அந்த பொம்னாடி குழந்தைகளுக்கு அமைஞ்சதே, அது என்னன்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு ஒரு அவதாரம் எடுத்தா அதை ஆழ்வார்.
அங்கிருந்தா சம்பிரதாயம். யார் கொடுத்தா சம்பிரதாயம்? அந்த பிரஜ பூமியில இருந்தவா நமக்கு சம்பிரதாயத்தை கொடுத்துருக்கா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த பிரஜ பூமியை திருணமா நினைச்சு விட்டுன்னு இருக்கோம், கை கழுவி விட்டுன்னு இருக்கோம். ஏன்? அவளுக்கு ஆச்சாரம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது. ஆமா, அவ வலது கையில பண்ணுமா இடது கையில பண்ணுமானே அவளுக்கு தெரியாது. எச்சம் சாப்பிட்டுட்டு கொடுப்பான், இந்த கையில சாப்பிட்டுன்னு அந்த கையில கொடுப்பான். அவளுக்கு ஏன் கொடுக்குறோன்னு தெரியாது, அனாச்சாரங்கள் தெரியாம கொடுக்குறான். நன்னா ஞாபகம் வச்சுக்கிறோம். அது ஏன் வசதியா கொண்டாடுறோம்? அவளுக்கு அதை பற்றி அதை பற்றிய ஞானம் கிடையாது, அதனால அவள் பிரசாதமாக கொடுக்குறான். அது தோஷம் இல்லை, வாங்கிக்கலாம். ஆனால் நன்னா தெரியும் நமக்கு எச்சம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இருந்தாலும் வரான்னு அங்கேயும் தூரத்துலேருந்து வரான்னு தெரியுது. இங்கேயும் பாதி சுண்டலை கேட்டுற போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நேரம் பிரசாதத்தை இப்படி வாயில் தூக்கி தூக்கி போட்டுட்டவான், அதை பார்த்தவொடனே இப்படி நேரம் உதட்டில் பட்டதா பரலையா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு, சுவாமி பிரசாதம் ஆயிடுதா, கொடுத்துட்டாளா? ஆமாம் கொடுத்தா, இதோ இன்னொரு தர, அவன் பார்க்கல போல் இருக்கு, இன்னொரு தர அப்படி நேர உதட்டில் பட்டுதா படலையா, அந்த உதட்டில் பட்டுதா படலையா அப்படி வாயில் போட்டுக்கிண்டது. சரி சொன்ன ஆட்டம் ஆட்டம் தேவாலய ஆட்டம் தேவாலய ஆட்டம். ஏன் பிரசாதம்ங்கிறது என்ன? எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதுதான். யார் கேட்டாலும் இன்னார் இனியார் பார்க்கக்கூடாது. நம்ம ஒன்று வாயில் போட்டுட்டோமா மீதி அத்தனையும் மற்றவாள் கொடுக்குறது தான் பிரசாதம். அங்கேருந்து இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று வாங்கி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சு போய் அப்படி நக்கி நக்கி சாப்பிட்றது போய் பிரசாதம் இல்லை. அதனால எந்த புண்ணியமும் கிடைக்காது. நின்கனை வாயமுதம் இற்று முழிந்து விழ, அப்படி எம்பெருமானோட திரு அதலத்திலேருந்து வந்த அந்த பிரசாதத்தை கூடியிருந்து குளிர்ந்து, அதான் இந்த திருப்பாவில் காமிச்சு கொடுக்குற தாயார், கூடியிருந்து குளிர்ந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும், அதுக்கு பேர் தான் பிரசாதம். நான் தான் இன்னைக்கு உபயம் பண்ணியிருக்கேன் சுவாமி. ஆமாம்மா, 500 ரூபா கொடுத்துருக்கேன், 500 ரூபா கொடுத்துருக்கேன், 500 ரூபா கொடுத்துருக்கேன். சரி, அடுக்கு ரொம்ப சின்ன அடுக்கு, 500 ரூபா கொடுத்துருக்கேன் சுவாமி, 500 ரூபா கொடுத்துருக்கேன். அங்கே வந்து 100 பேர் 200 பேர் வந்திருப்பான். இந்த பாத்திரத்தை ஃபில்லாக பண்ணுறதா அவளுக்கு கொடுக்குறதா? எங்கேயான் எந்த கோயிலையான் உபயம் பண்ணலாம். அங்கேருந்து ஒரு கை வாங்கி ஒரு பருக்க வாயில் போட்டுன்னு வாங்க. மற்றது அத்தனையும் அத்தனை பேர் அத்தனை பாகவதோத்தமர்கள் போகணும், அதுக்கு பேர் தான் பிரசாதம் சுவாமி, அதுக்கு பேர் தான் உபயம். இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஹோட்டல்லேருந்து வாங்கி வச்சு நாற்றில் சாப்பிட்டுருக்கலாம். இதுக்கு என்ன பிரம்மாசன்னதியில் நானும் கட்டினேன்னு ஒரு கட்டளையை கட்டிவிட்டு அங்கே போய் அந்த பட்டரை ஒரு மிரட்டு மிரட்டி அந்த நிர்வாகியவன் எவா வந்து வாங்கிட்டாலோ அவளை மேலே ஏற இறங்க பார்த்து ஒரு பார்வை பார்த்து அவன் தர்மசங்கடத்தில் நெளிஞ்சுண்டு, இதெல்லாம் ஒரு உபயமா? உபயம்னா பிரதிபலனே எதிர்பார்க்கப்படாது. உபயம் அளித்தவர் அப்படின்னு பெருசா பண்ண 5000 ரூபாய்க்கு ஒரு பெரிய இது. இது எத்தனை எத்தனையோ ஜென்மாந்திரம் இருக்கும். இந்த பேர் போட்டுக்கள் என்ன, ஆயுஷ் பரியந்தம் இல்லை, வம்ச பரியந்தம் எம்பெருமான் லட்சம் பண்ணுவான். இல்லாட்டி இந்த எழுத்து அழியிற வரை தான். அடுத்தவன் 10000 ரூபா கொடுத்தானே இந்த 5000 ரூபா காணா போடும். நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இவன் 500 ரூபா கொடுத்தான், நான் 5000 ரூபா கொடுத்து அதை அழிச்சுட்டேன்னு பெருமைப்பட்டுக்காத. இது அழிக்கிறதுக்கு 10000 கொடுக்கறதுக்கு ஒருத்த வந்து நிற்பான், நிச்சயம் நிற்பான். அதனால பேரே போட்டுக்கூடாது. எந்த உபயத்தான் பெருமாள் பகவதர்ப்பணம் எந்தெல்லாம் வேண்டாம், எத்தோ நான் சமர்ப்பித்தேன், முழுசுமாவே சமர்ப்பிக்கணும். 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து நல்லா சிம்மாசனம் பண்ணி கொடுக்கட்டும், தேசியர்களுக்கு திருப்தியாக கொடுக்கட்டும். வெளியெல்லாம் சொல்லிடாதுங்க, வெளியெல்லாம் சொல்லிடாதுங்கோ. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்னா 4 பேர்ட்டு சொல்லுங்கள், நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன். நன்னா குறைஞ்சுட்டே போகிறது. தபஸ் அத்தனையும் மெனக்கட்டுன்னு சம்பாதிச்சுன்னு அத்தனையும் என்ன பண்ணோம், வேளக்கிருத்த நீராக இங்கே இறச்சுன்னு இருக்கோம். அந்த மாதிரி இந்த தேசிக சபாவுக்கு யோஜனையே பண்ணாங்க. 400 ரூபா கேட்டாலா 4000 ரூபா கொடுங்க, உங்களால் முடிஞ்சுது, உங்களால் 400 ரூபா கொடுக்க முடியுமா? அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் 4000 கொடுக்கறதுக்கு சிரமப்படுவேன், அப்போ 4000 கொடுங்க. 4000 தானே சுவாமி, நான் கொடுத்துவேனே, 40000 கொடு. உன்னால் 4000 கொடுக்க முடியுமா இல்லையா? அப்போ உன்னால் கொடுக்க முடியாத தனம் எது? 40000 ரூபா. அந்த 40000 ரூபாத்தை கொடு. அதெல்லாம் எனக்கு ஒரு இது, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் தான், நான் 40000 கொடுத்துட்றேன், நீ 4 லட்சம் கொடு. அதை வச்சு என்ன பண்ண போகிறேன், அவள் என்ன சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் உட்காந்து சாட்டுன்னு இருக்க போகிறான், தேசிய உற்சவம் பண்ண போகிறான். இந்த மாதிரி உபன்யாசங்கள் கச்சேரிகள் எத்தனையோ பிரவச்சனங்கள் சத்காரியங்கள்
இத்தனை பேரை பொதுவில் கூட்டி இத்தனை பேருக்கு ஒரு காரியம் பண்ணுறா இல்லையா? அந்த மாதிரி தூணெறி காட்டும் ராமானசமுனி தோத்திரஞ்சை ஊனமில் தூப்புலையான் ஓர் புகழ்வின்றி உய்வில்லையே. தேசிகன் அப்படி எழுந்தா, தேசிகன் அப்படி எழுந்தா, தேசிகன் அப்படி எழுந்தான்னு நம்ம பஜனை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? என்ன பெருமை, என்ன பெருமை, எங்கள் ஆச்சாரியனுக்கு இல்லாத பெருமை இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இதுவே கடத்தேருமா. அத்தகைய ஸ்திதி. தேசிக தியானம் ஆச்சு. நீலாதுங்கஸ்தனகிருதி சுத்தமுத்போய கிருஷ்ணம் பாராத்யம் சம்ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி சுச்சிஷ்டாயாம் சஜனிகளும் யா பலா கிருத்தமுந்தே கோதா தஸ்மை நமயுதம் பூயே வாஸ்து பூயா அன்னமயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாய் வல்புதீம் இன் இசையால் பாடி கொடுத்தான் நட்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியதல் பாவை பாடி அருள் விளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நேற்றுக்கு ஓங்கி உலகந்தம் பார்த்தோம். இன்னைக்கு ஆழிமழைக்கண்ணா, ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியல் புக்கம் முகர்ந்து கூடா தேதி ஊழி முதல்வன் உறவம் போல் மைகருத்து பாழியந்தோருடைய பற்பன் ஆபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பறி போல் நின்றறிந்து தாழாதே சாங்க முதைத்த சரமடி போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் ஆழ்க நீராட மகிழ்ந்தே லோரம்பாவாய். ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியல் புக்கு முகர்ந்து கூடா தேதி. போன பாசுரத்தினால சிவன் நாராயண சொன்னோம், சரம் சரதன்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரமஞ்ச அகந்தா சரபாபியோ மோட்சாங் மாற்றுஷக என்பதை ஓங்கி உலர்ந்த உத்தமன் மூலமாக நிரூபித்தார். தேவேந்திரன் ஒரு சாதாரண தெய்வம், 33 கோடி தெய்வங்களில் ஒத்தன். அவன் போய் அந்த எம்பெருமான் திருவடி வாரத்தில் திருப்பார்கடலில் போய் சரணடைஞ்சானான். சரணடைஞ்சு எம்பெருமானே தர்மத்தை நீ தான் ரஷணம் பண்ணணும், நீ தான் என்னை நிர்வாகனா நியமிச்சிருக்க, உன் கீழ் நான் இருக்கேன், அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, நீ இட்ட ஏவலா நான் காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன்டாப்பா. அந்த காரியம் நின்று விட்டு படும்போல் இருக்கு இந்த மகாபலியால். இந்த மாவலிகிட்டேருந்து என்னை காப்பாத்து, மாவலியே எங்களால் ஜெயிக்க முடியல. ஏன்? விஷ்ணு உபாசனை. அவன் ஒன்றதான் பேசுகிறான், ஒன்று தான் வசதியாக கொண்டாடின்னு இருக்கான், அதனால் அவன்கிட்டேருந்து எங்களால் தப்பிக்க தெரியல. சாத்வீக அகங்காரம்பா. இதுதான் துர்வாசர் என்ன பண்ணுவார், எல்லா இடத்துக்கும் போவார். துர்வாசர்னாவே நமக்கு நல்லா தெரியும், மா கோபிஷ்டர் துர்வாச. விஸ்வாமித்திரர் கூட ஒரு கட்சியில் சேர்த்துக்கலாம். துர்வாசர்னா எல்லாத்துக்குமே அடிவயத்தில் கலக்கும். நம்ம நேராக பார்த்ததில்லை, நேரையே பார்த்ததில்லை, உபாசனை பண்ண போகிறதில்ல. யாருக்கும் வம்சம் அந்த வம்சம் கிடையாது, துர்வாச வம்சம் யாரும் கிடையாது. ஆனால் துர்வாசனுங்க பேரை கேட்டாலே நமக்கு வயத்தை கலக்கிறது. அப்பேற்பட்டதான ஒரு கோபிஷ்டர். அதுக்கு நேர் எதிர்மாதிரி இன்னொன்று பெரிய தபஸ்வி, மகா தபஸ்வி. எம்பெருமானாலும் அவன் நிற்க முடியாது, அப்பேற்பட்டதான தபஸ்வி. ரெண்டுமே இருக்கு அவர்கிட்ட, ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். உபாசனையிலையும் எக்ஸ்ட்ரீம், தபஸ்லையும் கோபத்திலையும் எக்ஸ்ட்ரீம். அவர் சாத்வீக அகங்காரம் அதுக்கு பேர். என்ன பண்ணுவாராம், கிடுகிடு கிடுகிடும் போவர். எம்பெருமான் பண்ணானே மிக்க வேள்வியில் தக்கது தானம் என்று அப்படின்னு மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியில் எம்பெருமான் நுழைஞ்சான் இல்லையா. எம்பெருமான் திருடுத்தனமாக நுழையலாம், ஆனால் துர்வாசர் அப்படி திருடுத்தனமாக நுழைய மாட்டார். புயல் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா, புயல் அமெரிக்காலாம், அமெரிக்காவில் புயல்லாம் விஷயம் இல்லை, நம்ம ஊருக்கு தான் புயல்லாம் விஷயம். அமெரிக்கானா சூறாவளி, ஹரிகேன், ஹரிகேன் பலன்னா அந்த மாதிரி ஹரிகேன் மாதிரி வந்து நிற்பார். எப்போ வராருன்னே தெரியாது, வரத்துக்கு முன்னாடி காத்தடிக்கும். காத்தடிச்சதுன்னா தெரிஞ்சுக்க வேண்டிதான் சரி வரையாது, துர்வாசர் வரையாதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிதான். அந்த யாகத்துலேயோ இல்லை எங்கேயா தானம் கொடுக்குற இடத்துலையோ எல்லாம் ஒரு அரசவையிலையோ இல்லை ரிஷி கூட்டங்கள்லேயோ இந்த இடம் கணக்கு இல்லை. புயல் மாதிரி வந்து நின்றுடுவார். வந்து நின்ன உடனே தனக்கு என்ன வேணுமோ அதை கேட்பார், கேட்டால் கொடுத்து பண்ணும். கொடுக்கலை அப்படின்னா திரௌபதி பட்டாலே, பஞ்சபாண்டவா பட்டாலே, அப்போ ஏற்பட்டதான பாடு பண்ணும். என்ன சொன்ன திரௌபதிகிட்ட, மாடி நான் போய் சீதா மாட்டிட்டு வரேன், வந்த உடனே பாரணை பண்ணலாம், வந்த உடனே பாரணை பண்ணலாம் சொன்னாரோன்னா அதை கீப்பப் பண்ணுமோ நான்
அங்கே போனார், தடாகத்தை பார்த்தார், இதை மறந்துட்டார், சௌக்கியமாக இருக்கு, நீராட்டம் நன்னா நீராடி அனுஷா. அதை பார்த்தவொடனே வைத்தியகாலுக்கு தான், இந்த குளத்தை பார்த்தாலோ ஓடுற நதியை பார்த்தாலோ மற்ற அத்தனையும் வந்துடுவான். போகிற காரியம், சுவாமி நாளைக்கு கல்யாணம், நீர் தான் வாத்தியார். ஓ, வந்துட்டேன், கட்டாயம் வரேன். போகிற வழி போயிட்டே இருக்கா, வழியில் ஆ துலா காவேரி சாணம் வஸ்தினாலே, இப்போ தான் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணத்துலேருந்து இப்படி திருச்சி வழியாக கிளம்பி மெட்ராஸுக்கு போயிட்டு போனோம், ஏதோ திருச்சிக்கு வர வேண்டிய வேலை இருந்தது, பார்த்தார் காவேரியில், ஆக நன்னா இருக்குது, இறங்கி தீத்தா மாட்டேன், நிம்மதியாக தீத்தா மாதிரி வேறு வேஷி கொண்டு வந்துருக்க மாட்டார். அது உலர்த்தி மணலில் உலர்த்தி அது காஞ்சி அதுக்கு நடுவில் அனுஷ்டானத்தை பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தது வந்தோம். இந்த ரங்கநாதனை சேவிச்சுட்டு போய் எல்லாமே இனிமே கிடைக்குமா நமக்கு? சாயங்காலம் மாப்பிள்ளை எழுப்பு, அப்பா நாளையை பார்த்து நாளையை பார்த்து, ஐயோ மணி 2 ஆறுது 3 ஆறுது, இங்கேயே உட்காந்துட்டு போய் ஸ்ரீரங்கத்தில், சென்னை எங்கே இருக்குது, ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குது. ஆனால் எம்பெருமாப்பா சங்கல்பம், அவருக்கு ஒரு காரை கொடுப்பான், அது 200-300 கிலோமீட்டர் வேகத்தில் போக வேண்டிய கார், போய் சேர்ந்துடும் கரெக்டாக 6 மணிக்கு போய் சேரும். சுவாமி சுவாமியும் நம்பினேனே நம்பினேனே, இதான் நகரண்ணா வரண்ணா, என்ன பண்ணோம், வரோம் உட்காரோம், எங்கம்மா சம்பந்தி எங்கே கூட்டுருவேன். அந்த மாதிரி இந்த வைதிகனுக்கு தீர்த்தத்தை பார்த்தாலே போதும், என்ன பண்ணார், போனேன் அனுஷ்டானம் பண்ணேன், பண்ணிகிட்டே இருக்கார், 65 ரூபா போச்சு. அதை பார்த்தா நிறையா தர்ப்பணம் விடணும்னு தோணித்து, விதவிதமாக என்னென்ன தர்ப்பணுக்கோ அத்தனை தர்ப்பத்தையும் பண்ணார். ஆதாசக்தியிலேருந்து ஒன்று விடலை, திருப்பி திருப்பி ஆச்சாரம் பண்ணுறார், ஜபம் பண்ணுறார், ரொம்ப சௌக்கியமாக இருக்குது. அதை விட்டு நகரத்துக்கு மனசு இல்லை, நிதானமாக வந்தார். 12 மணி இல்லை, 2 மணியே ஆயிடுது, பாரண டைம்லாம் பூர்த்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி வரட்டும் ரிஷி வரட்டும், நம்ம பாரணை தான் முக்கியம்னு பாரணை பண்ணிட்டான். பாரணை பண்ணியாச்சு, கிருஷ்ணன் வந்துருக்கான் வாசலில், கிருஷ்ணா இப்போ தான் யோஜனை வந்தது, சாட்டை விட்டு தான் யுதிஷ்டருக்கு தர்மபுத்திரருக்கு யோஜனை வந்தது. கிருஷ்ணா அந்த முனிவருக்கு வாக்கு கொடுத்தேன், சாட்டு தொலைச்சிட்டேனா, மறந்தே போடுத்தேன், பாரணியை முக்கியமாக நினைச்சேன், அந்த ரிஷியை மறந்துட்டேனே. திரௌபதி, ஆமாண்ணா பாத்திரம்தான் இருக்கு, நான் அலம்பி கவுத்துட்டேனே அப்படிங்கிறா. ஐயோ ஏண்டி, ஏற்கனவே அஞ்ஞாத வாசம் பண்ணிட்டு இருக்கோம், கேட்கவே வேண்டாம், நேராக டிக்கெட் தான், துரியோதனுக்கு தள்ளல சுழி போல் இருக்கு, நம்ம இனிமேல் தப்பிக்க முடியாது. துரியோதன்கிட்ட போய் என் சண்டை போட்டு என்ன ஜெயிக்க போகிறோம், வேண்டவே வேண்டாம், அதோ இவர் ஒருத்தர் போதும், புடி சாபத்தை அப்படின்னா சரியா போச்சு, இதுலேருந்து எத்தனை ஜென்மாவில் கடத்தேர்னு வரணும்னு தெரியாது. என்ன பண்ணுறது புரியல, தவி தவி தவிக்கிறான், எல்லாரும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. அப்போ தான் சகாதேவன் சொல்கிறானான், ஏதுக்கு இப்போ என்னத்துக்கு இப்போ முட்டிக்கிறேங்க, இல்லை பாரணை பண்ணியாச்சு, துர்வாசர் வரேன்னு இருக்கார், என்ன பண்ணுறதுல, எப்படி அவருக்கு பாரணைக்கு எப்படி அவருக்கு ஏற்பாடு பண்ணுறது, இனிமேல் அடுப்பு மூட்டினா காரியமாகாதே, வந்து நின்றுட்டேன் பாஞ்சாலி வந்துட்டேன் நேரம், மா திரௌபதி வந்துட்டேன்டி, முதல்ல திருஷா திருதா யுதிஷ்டனை கூப்பிடலாமோண்ணா, இல்லை நகுலன் சகாதேவனை கூப்பிடலாமோண்ணா, சமாளிக்கலாமோண்ணா, நேரம் அடுப்பங்கரைக்கு வந்துட்டேன். எந்த வழியாக வந்தான்னு யாருக்கும் தெரியல, நேராக வாசப்படி வந்துட்டார். அம்மாடி திரௌபதி குழந்தைய வந்துட்டேன்டி, பாரணைக்கு ஏற்பாடு பண்ணி நான் உட்காந்துக்கிறேன், எல்லாரும் சாப்பிட்லாம், எல்லாரும் சாப்பிட்லாமா, இப்போ தான் வயிறு முட்டை முட்டை இருக்குது, அது ஒரு விஷயம், இவருக்கு எப்படி சாப்பாடு போடுறது, என்ன பண்ணுறது இந்த காலகட்டத்தில். இல்லை சுவாமி நாங்களாம் சாப்பிட்டுட்டோம், உமக்கு காயும் பழத்தையும் சாப்பிட்லாம் பாரணைக்கு, தப்பு கிடையாது, பாரணைன்னா இதுதான் சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது, ஆனால் நம்ம நன்னாத்திற்கு அப்படியா சாப்பிட்டுவிட்டு வரவாளுக்கு அப்படி கொடுக்கலாமோ, நம்ம தான் அப்படி சாப்பிட்லாம், வரவாளுக்கு நன்னா கொடுக்கணும், நம்ம அப்படி சாப்பிட்லாம், அது தப்பு கிடையாது, ஒன்றும் தெரியல திரு திருன்னு. அப்போ தான் திரௌபதி, கிருஷ்ணா இதுலேருந்து எங்களை நீ தான் காப்பாற்ற முடியும், வேறு இது வேறு கதி இல்லை, சகாதேவனை சொல்கிறான், நன்னா சொன்ன திரௌபதி வா, அவன் காலில் விழுவோம், வாசலில் உட்காந்துருக்கான் திருடம், உள்ளே துர்வாசரை அனுப்பிச்சுட்டு சத்தம் போட வாசலில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான், சாப்பிட்டா சொன்ன திருக்கா அப்படிக்கான்னு, சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறா பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்தில் வந்தால் திருவடியில் சரணம் விழுந்தார். சகாதேவன் சொன்னால், என் ஹிருதயத்துக்கு தெரியும் என் அறிவுக்கு தெரியும், கிருஷ்ணா உன்னை விட்டா கதி கிடையாது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோ, ஏதான் சாக்கு சொல்லாத இந்த திருவடியை நான் பிடிச்சுன்ட்டேன், ஒரு திருவடி அம்பிடிச்சுன்ட்டான், ஏய் கூட பிறந்தவன்டா, நான் கூட பிறந்தவடா, என்னை கை விட்டுடாதரான்னு 100 திருவடி அவன் பிடிச்சுன்ட்டான். என்ன பார்த்து, ஞானி ஆத்மைவ மே மதம், இந்த பக்கம் இந்த பக்கம் ஆசிரத ஜனங்களுக்கு சம்ரக்ஷகன்,
தாயை அப்படியே திரௌபதி அனாதையாக அப்படியே காலில் வந்து விட்டான். என்ன பண்ண முடியும் அவனால்? ஒன்றும் பண்ண முடியல. சரி போடி, இந்த தேய்ச்சி வச்ச பாத்திரத்தில் எங்கேயான் பருக்க ஒட்டின்னு இருக்கும், போய் பாரு. திருடம் தெரிஞ்சே வச்சுருக்கான், என்ன போதும் நன்னா தான் அலம்புவாவ. அப்படியா அப்படியா சொல்கிறேன், சரி விழுந்து போடு. ஐயோ நன்னா தேய்ப்பேனே நான் வேற, நீ சொல்லிட்டே ஒரு பருக்க கிடைக்குமா? அப்போ எனக்கு ஓடி போய் தேடி பார்க்குறேன், ஒவ்வொரு பாத்திரமா எனக்கு ஒரு ஒரு பாத்திரத்தில் பருக்க நல்ல வேலையாக இருக்குது. அது பண்ண பாத்திரம் அப்படியே அந்த பண்ண பாத்திரத்தில் ஒரு பருக்க மட்டும் ஒட்டின்னு இருக்கு. கிருஷ்ணா என்னை காப்பாத்தினடா, என்னடா பண்ணு, இந்த ஒரு பருக்கையே வச்சுட்டு அவருக்கு எல்லாம் சேர்க்கணுமா? அடிப்படி காரியத்தை கருத்திய அவ்வளோதான், என்னையும் சேர்ந்து சாபம் கொடுத்துருவார் அவர். இந்த வருஷம் நீ வைகுண்டத்துக்கு போடுன்னு சொல்லி என்ன சாபம் கொடுத்துருவார், அவ்வளோதான், ஒரு காரியம் ஆகாதியா? நான் கதையை கருத்தியே கொண்டா எனக்கு கொடு அப்படிங்கிறார். நீ தான் சாப்பிட்டியா? எனக்கு இப்போ காரியம் ஆகணுமா இல்லை நான் சாப்பிட்டேனா சாப்பிட்லையாங்கிற ஆராய்ச்சி பார்க்கணுமா? வேண்டாங்கன்னா கிருஷ்ணா நான் எதுவும் சொல்லவில்லை, நீ என்ன சொல்கிறியோ கேட்குறேன். தான் ஒரு பருக்கையை அப்படி கையில் கொடுத்துட்ட, அப்படி தீர்த்தத்தையும் வாங்கினான், அந்த ஒரு பருக்கையை முழுகின்றான், அப்படி வயத்தை தொட்டான். அவர் தான் அங்கே அத்தனை பேருக்கும் வயிறு ரொம்ப பெருத்து. கிருஷ்ணன் சாப்பிட்டானோன்னு அத்தனை பேருக்கும் அன்னதாத்தா, அவன் தான் அன்னதாத்தா, அவன் தான் பிரம்மச்சாரி, அவன் தான் எம்பெருமான். அவன் செஞ்சதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கக்கூடாது. 16,000, 16,000, 16,000 நமக்கு ஒன்றே முடியாது. எங்கே 16,000? ஒத்தியோட ஒழுங்காக குப்பை கொட்ட முடியுமா நம்ம? இன்னைக்கு தான் ஏதோ காது வழியாக கேடுன்னா 100,000 குழந்தையான் கிருஷ்ணனுக்கு, அதுலேயும் அவன் விட்டு வைக்கலையா? நான் அதை விட்டு வச்சுருந்தான் நினச்சிருந்தேன், அவன் விட்டுட்டான், சரி அப்படிலாம் ஒன்று இருக்காதுன்னு நினச்சிருந்தேன். 100,000 குழந்தைகளாம் அவனுக்கு, நமக்கு என்ன சாமர்த்தியம் இருக்குது? ஒரு குழந்தையை வச்சுட்டு ஒழுங்காக காப்பாற்றுறதுக்கே நமக்கு திராணி கிடையாது. அது மாதிரி எம்பெருமான் சாப்பிட்டான் இல்லையா, அந்த அன்னப்பிராசனம் பண்ணான் இல்லையா, அங்கேயே எல்லாம் ஒழிஞ்சு போயிடுது. அங்கேருந்து வந்த துர்வாசர், கண்ணா நான் பாரணம் பண்ணணும்னு வந்தேன், ஆனால் வயர் ரொம்ப எடுத்து, ஏன்னா இப்போ கிருஷ்ணன்ட்டு தான் அவனுக்கு பயம், ஏன்னா மீறி போகக்கூடாது, நான் கிருஷ்ணனை மீறி போகக்கூடாது. திரௌபதி விஷயம் இல்லை, அம்மாடி எனக்கு வயர் ரொம்ப எடுத்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிடலாம். இங்கே பரமாத்மா நேரம் இருக்கான், சாட்சாத் நாராயணன், அவன்கிட்ட அப்படியே பிரார்த்திக்கிறானான். இல்லை நான் வந்தேன், எனக்கு பசி இருந்தது, தீத்தா மாடித்து வந்தேன், என்னமோ தெரியல வயத்த கம்முன் இருக்கு அப்படின்னு. இல்லை சுவாமி நீ இருந்த க்ஷணம் பாரணை பண்ணிட்டு தான் நகரணும், அதெல்லாம் ஒரு மகரிஷி வந்துட்டு பாரணை பண்ணாமல் போகிறதா, நாங்கள்லாம் காத்துன்னு இருக்கோம். தர்மபுத்திரர் ஐயோங்கிற பின்னாடி அர்ஜுனன் ஒரு அம்பை எடுத்துன்னா பின்ன சறுக்குன்னு குத்துறான். டேய் ஏண்டா நாங்கள் தப்பிச்சா போதும் நின்றுருக்கோம், நீ வேற காட்டி கொடுக்குறியா? இன்னும் திருப்பி உட்காந்தானா யார் என்ன பண்ணுறது? நீ பின்னாடி இருப்பில் செருக்குன்னு இந்த ஒரு அம்புரா துணியிலேருந்து ஒரு அம்பர் தான் செருக்குன்னு குத்துறானா பின்னாடி? ஏன்னா அவன் அதான் நண்பன், வேறணும் இல்லை வாத்சல்யம், அதான் அப்படி சௌலபியம் பழகிறதுல அவ்வளோ சௌலபியம், தப்பாக எடுத்துக்க மாட்டான் அந்த சௌலபியம். தர்மபுத்திரன் மனசில் கலந்து அரிச்சிக்கிறார், இவன் நெருக்குன்னு எடுத்து குத்திவிட்டான். பீமன் இந்த பக்கம் ஒரு பாறை பார்க்குறான், கிருஷ்ணன் முறைச்சு இப்படியே நசுக்கி உன்னை தான் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்க்குறான். எல்லாருக்கும் துர்வாசிட்டு தப்பிச்சா போதுன்னு இருக்கு, சாத்வீக அகங்காரம் அதுக்கு பேர். அதனால அந்த மாதிரி எம்பெருமா என்ன பண்றான், சரணாகத வத்சலன் அந்த ஓங்கி உலகந்த உத்தமன்ல அந்த ராட்சச குழந்தைக்கு பிரகலாத வம்சம் தானே, இவனும் ராட்சச குழந்தை தான், இவனும் குழந்தை தான், எம்பெருமானுக்கு எல்லாருமே குழந்தை தான். அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு காப்பாத்தினானா, வசத்தியான பதத்தை கொடுத்தான், இத்தனை பேருக்கும் ஒரு திருவடி, அவனுக்கு மட்டும் ஒரு திருவடி ஸ்பெஷல் சொல்றான் இல்லையா, ஸ்பெஷல் ஸ்பெஷல் சாதா சாதா ஸ்பெஷல் என்னென்னமோ சொல்றான். அது மாதிரி எம்பெருமான் அப்படி விசேஷமா கவனிச்சானா, அப்பேற்பட்ட வசதியான ஸ்திதி. அது பார்த்தோம் இங்க ஆழிமழை கண்ணா அப்படி பகவத்யானம் நன்னா நடந்தது அந்த பாசுரத்துல. இங்க என்ன ஆறுது அப்படின்னா, திருப்பாவை பாவை நோம்பு நூக்கணும், பாவை நோம்பு நூக்கணும்னா தீர்த்தம் வரும், தீர்த்தம் வரும்னா மழை பெஞ்சு, மழை பெஞ்சாதான் நமக்கு வருஷிக்கும், வருஷிச்சா தடாகம் ரொம்பும், தடாகம் ரொம்பினா அனுஷ்டானம் பண்ணலாம், மூழ்கி தீர்த்தா மாறி விழுப்பு துணி இல்லாமல் நல்ல துணியை உடுத்திண்டு எம்பெருமான பகத்தியானம் பண்ணணும். ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியல் போக்கு முகர்ந்து கூடார் தேதி. அந்த பர்ஜன்ய தேவதைக்கு இவ ஆர்டர் போடுற, நீ எப்படி மழை பெய்யணும் அப்படின்னு அவனை கூப்பிட்டு சொல்றான். பர்ஜன்ய தேவதைக்கு ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், எனக்கு ஒரு காரியம் பண்ணு,
ஆழியல் போக்க முகந்து கூட தேதி அது அதுதான் என்னோட டியூட்டியை நான் சொல்கிறேன் கேட்குறியா நீ திருப்பி பேச போறியா ஆண்டாள் கேட்குறேன் நான் சொல்கிறதுக்கு பதிலாக பேசிகிட்டு இருக்கேன் நான் சொல்கிறத ஒழுங்காக செய் அப்படிங்கிற என்ன என்ன நீ கொஞ்சமாக முன்னின்று வர அப்படி முன்னின்று வராத நிறைய கொள்ளளவு நிறைய ஏற்றுன்னுமா ஆழியுள் புக்கு பொதுவாக ஆழியிலேருந்து அப்படி ஆவியாகி வரும் அதை சாப்பிடும் அது அப்படிலாம் சாப்பிட்டுன்னு வராத எங்களுக்கு போகாது அந்த தீர்த்தம் போகாது எங்களுக்கு ஆழியில் புக்கு அப்படி உள்ள முகுந்து முகர்ந்து கூடார் தேதி முகந்துண்டு வாங்குறான் வெறும் வராத நன்னா ஃபுல்லாக பண்ணுவான் ஊடி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து எப்படி இருக்கணும் நீ அந்த ஆழிமலைக்கு காமிக்கிறா நன்னா திக்காக இருக்கணும் கருத்த மேகமாக இருக்கும் கனத்த மேகமாக இருக்கணும் அப்படி அந்த கனத்த மேகம் ரொம்ப பாஸ் ஆகாது கொஞ்சம் தூரம் வந்தவொடனே அப்படியே மழை பெஞ்சிடும் எந்த இடத்துல நிறையா மரங்கள் இருக்கோ எந்த இடத்துல மலை இருக்கோ அந்த இடத்துல தாண்டி போக தெரியாது அது அப்படியே மழை பெஞ்சிருமா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து எப்படி நீ கருப்பாக இருக்கணும் ஊழி முதல்வன் சொல்லணுமோண்ணா மூலவர் மூலவர்னா எப்படி இப்போ கரப்பாக இருப்பார் கனங்கரையர்னு நம்ம தான் உதாரணம் சொல்லணும் யாராக வந்திருக்காங்கன்னா அந்த மூலவர் மாதிரி ஒருத்தர் வந்தார் அடி உனக்கு ஞாபகம் இருக்கா அவர் தான் நம்ம மாதிரி இன்னைக்கு வரப்போறார் அவர் தான் நம்ம மாதிரி சம்பந்தி அதில் ஒரு பெருமை அவர் சம்பந்தி நம்ம சம்பந்தியோட அடையாளம் எப்படி ஊழி முதல்வன் உருவம் போல் அதில் ஒரு சந்தோஷம் வாழியந்தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் நின்றதிந்து வாழியந்தோளுடைய பற்பநாபன் கையில் அந்த திருவனந்தபுரத்து எம்பெருமான் அப்படி சயனிச்சுருக்கான் கையில் என்ன வச்சுருக்கான் சங்கமும் சக்கரமும் வச்சுருக்கான் அந்த சங்கம் மாதிரியும் சக்கரம் மாதிரியும் அது என்ன சங்கம் மாதிரி சக்கரம் மாதிரி அப்படின்னா சக்கரம் எப்படி வந்து மின்னல் சக்கர கோடி சூரிய சமப்பருவன் அஜ்ஞானந்த சமேதேவ விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்ஷையா இருக்கும் சுதர்சன மகஜால கோடி சூரிய சமப்பிரப எம்பெருமான் சுதர்சன் எப்பேற்பட்டவன் கோடி சூரிய பிரபாவன் அப்பேற்பட்டதான சக்கரத்தாழ்வானே கோடி சூரியன் அப்படின்னா எம்பெருமான் எங்கே போகிறது அவன் கையில் இருக்க திருவாழியே அப்படி அப்படின்னா இங்கே சங்கம் எப்படி இருக்குது ஆழி போல் மின்னி வலம்பறி போல் நின்றதிந்து வலம்பறி போல் நின்றறிந்து மெய்ச்சூதி சங்கமெடுத்தான் நல்வேயூதி பொறையுடர் மன்னக்காய் என்ன பண்ணா இந்த தேர்தத்தில் ஏறினா எம்பெருமான் வரிசையாக எல்லார் கையிலையும் அந்த காலத்தில் அதான் அவாவா சங்கங்களை முழங்கினானா வரிசையாக ஒரு ஆர்டர் படி இருக்கும் அந்த ஆர்டர் படி எல்லாம் சங்கத்தை முழங்குவா முகந்து விட்டு முழங்கின விட்டு தான் அந்த போர் ஆரம்பிக்கும் இதுதான் ஒரு ஸ்திதி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பண்ணணும் அந்த பக்கம் பீஷ்மர் பிதாமக பீஷ்மர் அந்த விதுரர் விதுரரில் வரிசையாக குலகுரு எல்லாரும் அப்படி எடுத்துன்னு என்ன கிருபாச்சாரியார் என்ன ஒவ்வொருத்தராக அப்படி சங்கத்தை எடுத்து ஊதுறாலாம் முடிச்சாச்சு இந்த பக்கம் பாண்டவர் பக்கம் எடுக்கணும் யார் முதல்ல சங்கூதறது அப்படிங்கிறானோ எல்லாம் என்ன பண்ணுறான் அர்ஜுனா உன் சங்கு தான் வசதி நீயே ஊது அப்படிங்கிறாளாம் ஆ அவன் இருக்கு செய்யா அவன் தான் பாஞ்சஜன்யம் அதுக்கு ஈடே கிடையாது அது ஒன்று ஊதினாலே போதும் நம்மளதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறானா அர்ஜுனன் உடனே எம்பெருமான் கிருஷ்ணன் அப்படி திரும்பி கை கூப்பிட்றான் அப்பா நீ தாண்டாப்பா முதல்ல சங்கூதனம் அந்த சங்கத்தை ஆரம்பித்து கொடு எங்களுக்கு ஏற்கனவே பாதி தான் அங்கே இருக்க சங்கத்தில் பாதி தான் இருக்குது பார்த்து ஊது அதான் எடுக்கச்சியே சொல்லித்தரான் என்னோட சாமர்த்தியத்தில் எல்லாம் நடக்காது நீ கொஞ்சம் பார்த்து பாதி பார்த்துக்கோ அப்படிங்கிறானா மெய்ச்சூதி சங்கமெடுத்தான் நல்வே யூதி பொறையுடர் மன்னர்காய் அப்படி பெருசாக சங்கத்தை எடுத்து ஊதுறானாம் இந்த பாஞ்சஜன்யங்கிற சங்கு பாதி சைன்யம் அங்கே அழிஞ்சு போயிடுது ஏன்னா அவ்வளோ சவுண்டு டெசிபிள் இந்த பிளேன்லாம் ஏறச்சே எப்படி இருக்கும் பக்கத்தில் போய் நின்னோம்னா காது அடைச்சி போடும் பிளேனுக்குள்ளே உட்காந்தாலும் கொயின்னு சத்தம் கேட்கும் வெளியே இருந்தால் அதை விட கேட்க வேணாம் காதே சபடாகப்படும் அப்படி அப்படி ஒரு சவுண்டான் எம்பெருமான் ஊதினது அந்த சங்க முழக்கத்தாலேயே எல்லாரையும் பயமுறுத்தினானான் அந்த மாதிரி மேகங்களான நீங்கள்லாம் இடிச்சு ஒசரம் அப்படி உரசனம் ரெண்டு பேரும் இடிச்சு உரசனம்னா என்ன ஆகும் முதல்ல ஜலத்தை வருஷிக்கும் ஜலத்தை நல்லா வருஷிச்சிருத்து அப்படின்னா வருஷிச்ச உடனே அந்த அந்த இம்பேலன்ஸில் மேகம்லாம் என்ன பண்ணும் ஒன்றோட ஒன்று மோதிக்கும்
அப்பதான் டப்ப 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 டப்பன்னு இடி இடியும் மின்னலுமாக இடி இடிக்கும். அந்த இடியில ஜுவாலை கிளம்பி வரும். அந்த திருவாழியாழ்வான போல தாழாதேசாங்க முதைத்த சரமழை போல். அந்த சரமழை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜனஸ்தானத்தில் எம்பெருமான் ராகவன் அப்படி தனுத்தாரியா நின்னானே, அதுலேருந்து எவ்வளோ மழை பொழிஞ்சுது, 11,000 ராட்சசர்களாம். எம்பெருமான் அம்புராத்துணையில் அம்பு எடுத்தது தெரியல, எய்தது தெரியல, ஒன்று ஒன்று 1,000,000,000 போகிறது, லட்சம் லட்சமாக போகிறது, கோடி கோடியாக போகிறது. ஒரு ஆயுதத்தை எடுத்து ஒரு அம்பு எடுத்து விட்டான்னா எம்பெருமான் அப்படியே கோடி கோடியாக மழையாக பிரிஞ்சுதான், அம்பு மழை தான். அப்படியே தோல் கண்டார் தோலே கண்டார் ரிஷிகள்லாம் அப்படியே பார்த்து மயங்கரான வாயமர் ராட்சசனை பார்த்து பயந்துன்னு இருந்தவா. இன்னைக்கு தான் எம்பெருமான பிரபாவத்தை பார்க்குறான். ஆஹா, என்ன பிரபாவம், என்ன பிரபாவம். ஜெய ஜெய மகாதீரா, நீ தான்டா தீரன், உலகத்தில் நீ ஒத்தனே தீரன். கம்மநாட்டாளன் சொல்லணும், பேராண்மை மிக்க பேராளன் அவன்தான், அவன் ஒத்தன்தான் மனுஷன். மற்றெல்லாம் மனுஷனே இல்லை, சொரூபம், சொரூபத்தை வச்சுட்டு இருக்கோம், மனுஷங்கிற சொரூபத்தை சட்டையை போட்டுன்னு இருக்கோம். அவன் ஒத்தன்தான் பேராளன், பேராண்மை மிக்கவன்னா அவன் ஒத்தன்தான். ஆண்மையாளன் பேராண்மையாளன்னா எம்பெருமான் ராகவன் மட்டுமே. அது எல்லாம் வேணும். என்ன பேராண்மை, தனக்கு பின்னாடி இருக்க அந்த சாது ஜனங்களை சம்ரட்சணம் பண்ணணும். தன் நாம்தையால் தவிர வேறு யாரையுமே பார்க்கப்படாது, ஏறு எடுத்து பார்க்கப்படாது, கிடைச்சாலும் பார்க்கப்படாது, நம்ம தான் கிடைக்காட்டையும் பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கும் பேராண்மைன்னா, அப்படி இருக்கணும், வசதியாக இருக்கணும், பார்க்கவே கூடாது, வேறு யாரையும் நினைச்சே பார்க்கக்கூடாது. அவன் தம்பி லக்ஷ்மணன் சீத்தையோட திருவடி தான் தெரியுமா அவனுக்கு, அந்த திருவடியை வச்சுன்னு கண்டுபிடிப்பானா யார் சீத்தை. இத்தனை பொம்னாட்டிகள் வரானா திருவடியை பார்த்துட்டு அம்மான்னு திருவடியை பார்த்து கண்டுபிடிப்பானா. அப்பேற்பட்டதான ஒரு பேராண்மை, அதுதான் பேராண்மை. தாழாதேசாங்க முறைத்த சனமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரும் வாய். இப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதியில வியாக்கியாதாகலாம் சொல்லின்னு இருக்குச்சு, அப்படி பாராயணம் பண்ணின்னு இருக்குச்சு. சிஷ்ய கோடிகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துதான், ஏன் சுவாமி போயும் போயும் பர்ஜன்யங்கிற ஒரு தேவதை தேவதாந்திரம், அதை போய் தியானம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாளாம். அழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னு கேட்குறாளாம். உடனே ஒரு அனுபவத்தை சொல்கிறார், பராசர பட்டங்கிற ஒரு மகான் எழுதியிருந்தார் பாஷ்யகார் காலத்தில், குரத்தாழ்வான திருக்குமாரர். அவர் காலக்ஷேபத்தில் தான் இந்த சந்தேகம் வந்தது. அவரை கேட்குறாங்களாம் பார்த்து, சுவாமி அந்த காலத்துலேயே வந்துருக்கு இந்த சந்தேகம், இன்னைக்கு இல்லை, அந்த காலத்துலேயே அவ்வளோ ஸ்ரீ வைஷ்ணவம் வெறியா இருக்கச்சேயே வந்துருத்து. சுவாமி தேவல் ஏழ்றச்சே எதிர்க்க தேவதாந்திரம் வந்ததுன்னா தேவல் எப்படி பண்ணுறது, ஏன்னா அங்கே காமிச்சு கொடுத்துருக்க, யார் வந்தாலும் எப்போ ஏற்பட்ட புருஷோத்தமர்கள் வந்தாலும் சேவிக்கணும், தாசிய பாவத்தோடு இருக்கணும். தேவதைகள்னா எம்பெருமான் நியந்தா, எம்பெருமான் நியமிச்சிருக்கான் தேவதைகளை, அந்த தேவதைகளை நம்ம மரியாதையாக அணுகணும். யார்கிட்டையும் அபசாரப்படக்கூடாது, யார்கிட்டையும் அபசாரப்படக்கூடாது, யார்கிட்டையும் அபசாரப்படக்கூடாது. அப்படின்னா நான் தான் பரமேகாந்தியாச்சேன், எதுக்கு தேவதாந்திரத்தை லட்சியம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் சந்தேகம்லாம் வந்தது எல்லாருக்கும். ஏன்னா அந்த காலத்துலேயும் இருக்குது, காளி சூலி எல்லாம் அந்த காலத்துலேயும் திறவுல உள்ள வந்துட்டு தான் போயின்னு இருந்தது. அதனால அந்த எல்லா தேவதைகள்லாம் வருதே சுவாமி, அதை மனசில் வச்சுருந்தான். அது என்ன கேட்குற, நாங்கள்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் கேட்கணும், உண்மையான சிஷியனாக இருந்தா. இன்னைக்கு இல்லை, அன்றைக்குமே அப்படி தான் இருந்திருக்கா, என்ன பண்ணுறது, நமக்கெல்லாம் தான் நிறையா ஞானம் உண்டு. சுவாமி உம்ம எதிர்க்க தேவதாந்திரம் வந்தால் தேவலை எப்படி அனுஷ்டானம் பண்ணி காமிப்பீர் அப்படிங்கிறானே, கேள்வியை மாற்றி சொல்லு அப்படிங்கிறானா. கேள்வி எப்படி மாற்றி சொல்கிறது, நல்லா யோசனை பண்ணு, கேள்வி நீ சரியாக கேட்கல, கேள்வியை மாற்றி சொல்லு. சரி, தேவதாந்திரம் எதிர்க்க நீர் வந்தேன், என்ன சுவாமி நான் சரியாக சொல்கிறேன். ஆமாம், கரெக்டாக தான் சொல்கிறேன், நாம் போகச்சே எதிர்க்க தேவதாந்திரம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேளு. நான் ஒன்றும் பண்ண வேண்டாம், அது கைகூப்பி வழி விட்டுடும், நான் மாட்டு போயின்ட்டுருக்கான் என் காரியத்துக்கு, எனக்கு அது லட்சியம் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதே சமயம் அது அலட்சியம் பண்ணணுங்கிறதும் கிடையாது, எம்பெருமான் நியந்தா. அதனால நான் என் காரியத்தை பார்த்துன்னு உரமாக போயின்னு இருப்பேன், அது அது காரியத்தை பார்த்துட்டு போயின்னு இருக்கும், எனக்கு அந்த காரியம் செல்லுபடியாகாது, எனக்கு அந்த காரியம் ஒரு வியாஜ்யம் கிடையாது. காப்பாற்றுறதெல்லாம் தெரு தெருவாக போய் எல்லாரையும் சம்ரட்சணம் பண்ணுறது,
பிசாசுகள்லாம் வந்து ஓட்டுறதெல்லாம் என்னோட காரியம் கிடையாது. எனக்கு என் உபாசனை, என் பரதெய்வத்தை உபாசனை பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் மாட்டு நடந்து போயின்னு இருப்பேன் வீதியில் ஓரமாக ஒதுங்கி, என்னை பார்த்தது அது ஒதுங்கி போயின்னு இருக்கும் மனசால. வெளியில் விற்கிறோம் நேரம் நீ தரதரம் எழுதுன்னு போயின்னு இருப்ப, ஆனால் மனசால ஆகா எப்பேற்பட்ட பாகவதோத்தமன், இப்பேற்பட்ட பாகவதோத்தன் நம்ம திருஷ்டியில் பட்டானே நமக்கு இன்னும் ஸ்ரேயஸ் அப்படின்னு கைகூப்பி சேவிச்சுட்டு போகுமா அந்த தேவதாந்திரம் அப்படிங்கிற ரீதியில் சொல்கிறார். திருமங்கை அருவாழும் தன்னோட திருக்கண்ணபுரம் பாசுரத்தில் நாடி இல்லை அந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யமபடர்கள்லாம் இந்த கோவிந்தன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே விழுந்தர்ஷன் ஓடி போயிடுறானா, யமபடர்கள்லாம் சொல்லி வச்சுருக்கானா யமதூதர்கள்லாம் என்னென்ன, கருணை என்னும் கடலமாடி தருவானை கண்டதன்பின் திரணகன் நீய சித்திரகுப்தன் தெரிந்து வைத்த சுருணையில் ஏறிய சூழ்வினை முற்றும் துறந்தனமே. சுவாமி தேசிகன் மெய்விரத மகாத்மியத்தில் அப்படி காமிச்சு கொடுக்குறார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோத்தகாரின்னு ஒரு சன்னதி காஞ்சி எம்பதியில் அந்த எம்பெருமானை பற்றி சொல்லின்னு இருக்கச்சே சொல்கிறார். இப்படி கருணை என்னும் கடலாடி தருவானை கண்டதன்பின் அந்த சன்னதி சன்னதியில் தெருவில் ஒருத்தன் நல்லா இருந்துட்டு இருக்கான், மகா பாபி, எப்போ பார்த்தாலும் பாவத்தை செய்கிறதே. நம்ம சொன்னே முந்தானத்தி சொன்னோம்னா இப்படி கை காமித்துக்கு பதிலாக இப்படி காமிச்சான்னு, பக்கத்தாத்துக்கு போனால் இப்படி காமிச்சானா, எழுத்தாத்துக்கு போனால் இப்படி காமிச்சானா, இந்த பக்கத்தானா இப்படி காமிச்சானாங்கிற மாதிரி அபலேப்பட்டு உத்தமோ உத்தமன் பாவத்தை தவிர வேறு எதுவும் பண்ணுறது இல்லையா, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டு எல்லாத்தையும் அபச்சாரப்பட்டு அப்போ ஏற்பட்ட மகோத்தமன். ஒரு நாள் புத்தி வந்தது என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டியார் பொழுதுனிக்கு அடிச்சுக்கிறான், இந்த பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கா, அந்த பெருமாளை பார்த்தா புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறாலே போய் எட்டி பார்த்துட்டு தான் வருவோம், என்ன தான் ஆறுது பார்ப்போம். அந்த அஜாமிலன் கணக்காக நாராயணன் கூட்டானோன்னு அந்த கணக்காக உள்ளே போகிறானாம் கோவில்கிட்ட. மேலே என்ன ஆகுது, மேலே தேவலோகத்தில் யமதம்பராஜன் எல்லாரோடைய லிஸ்டையும் அப்படி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கான். சித்திரகுப்தன் சொல்லிட்டு இருக்கானா ஒவ்வொரு ஒவ்வொரு சேத்தனர்களோட பாவ புண்ணியங்கள்லாம் என்னன்னு சொல்லிகிட்டே இருப்பான், ரிமைண்டர் கேட்டுகிட்டே இருப்பாங்கம்மா, ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி யார் யாருக்கு பாவம் ஜாஸ்தியாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் தனி லிஸ்டாடு, யார் எம்பெருமான்ட்ட அபச்சாரப்படுறானோ அது ஒரு லிஸ்ட்டு. பாகவதாச்சாரம் தான் ரொம்ப வசதி, எனக்கு ரொம்ப பிடிச்சது சமாச்சாரம். எனக்கு யார் யார் பகவத அபச்சாரம் பண்ணுறாலோ அவளை கூப்பிடு, முதல்ல கூப்பிடு, எனக்கு ரொம்ப சௌக்கியம். ஏன்னா எம்பெருமான் பக்கத்திலே வரமாட்டான், ஆச்சாரியனா ஒழிஞ்சு போகிறதுன்னு சொன்னால் ஒழிய அவனுக்கு கதியே கிடையாது. எனக்கு என் காரியம் ஈஸி, யார் யார் பகவத அபச்சாரம் பட்டாலோ அதை விட வசதி, பாகவத அபச்சாரம் பண்ணியிருக்காலோ யார் ஆச்சாரிய அபச்சாரம் பண்ணியிருக்காலோ. நான் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஆச்சாரியனும் வாயில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நாக்கு இருக்கே ஆச்சாரியன் புகழை தவிர வேற எதுவும் கொண்டாடப்படாது, ஓர் புகழின்றி உய்வில்லையே. அதுக்கு தான் அந்த பாசுரத்தை இங்கே இருந்தது, ஓர் புகழின்றி உய்வில்லையே. நேத்திக்கு வந்தேர் அவர் அப்படி அனுஷ்டானம் பண்ணேர், இப்படி அனுஷ்டானம் பண்ணேர், நாம யார் அதெல்லாம் சொல்றதுக்கு, நாம யார், நம்ம அனுஷ்டானத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோமா, கிரகசாஸ்திரத்தில் இருக்கோம், சன்னியாசியை சம்ரட்சணம் பண்றோம். அடியங்கள்ட்டையும் ஒருத்தர் வந்தார், ஏதோ அந்த பீடம் வாயில் வார்த்தையை வர வச்சுட்டு நம்மக்கிட்ட இல்லை, சரி மகானுபாவர் இன்னும் ரொம்ப நான் பேசுவார், அவர்கிட்ட ஜாகிரதையாக பேசணும் பழகணுமே, அப்போ அஹேகிரீவா, அப்போ தான் ஞானானந்த மயந்தேவன் நிம்மலஸ்படிகாரதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் அஹேகிரீவ் உபாசமகே, இங்கே ஏன் நம்ம அபச்சாரம் போட்டு போகிறோம் தெரியாது அப்படின்னா, அங்கேருந்து வந்தேர் விநியோகம்லாம் வாங்கிட்டேர், சுவாமி சன்னியாசி பார்த்து சாப்பிடக்கூடாது, எதில் அபிகமனத்தில் வாஸ்தவன்தான் வாஸ்தவன்தான், இப்போ எதுக்கு வந்தியர், தைரியம் வந்துருத்து, ஏன்னா ஹைகிரீவன் தியானம் பண்ணதோண்ணா கூட தேசிகன் இருப்பானோண்ணா, ஹைகிரீவ சோசத்துன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தேசிகன் அங்கே நிற்பான், தேசியன் இருக்கச்சே இல்லை எமக்கதிர் இல்லை எமக்கது இல்லை எமக்கதிர், வாஸ்தவன்தான் சுவாமி, ஏன் அனுஷ்டானம் கிடையாது, நான் திருஷ்டியில் பார்க்கக்கூடாது, சரி சுவாமி உம் அனுஷ்டானத்தை நீர் பண்ணுறீரா, ஏன் அனுஷ்டானம் என்ன, இன்னி வரை வெளியிலேருந்து ஒரு ஒரு பிரம்மச்சாரிக்கு சாதம் போட்டிருக்கீரா, இல்லை ஒரு கிரகஸ்தனுக்கு ஒரு சன்னியாசிக்கு சாதம் போட்டிருக்கீரா, சன்னியாசி சம்ரட்சணம் யார் அது, கிரகஸ்தந்து சுவாமி நீர் பண்ணியிருக்கீரா, இன்னி வரை ஒரு சுவாமிக்கு பிட்சை சாதிச்சேன் உங்கள் ஆச்சாரியன் உம்மாச்சாரியன், அவரும் பெரிய மகானுபவர், உம்மா ஆச்சாரியனுக்கு ஒரு நாள்
சிஷ்யகிருத்தம் பண்ணியிருக்கிறான், பிட்சை சாதிச்சிருக்கிறான். அந்த யோக்கியதையில் இங்க வந்து கேட்கிறீர, தப்புன்னு சொல்றீர்கள். அர்த்தவாத தப்பு சொல்றது ரொம்ப ஈஸி, சுலபம். நான் என்ன கேட்கல சுவாமி, உம் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு கிருத்தியத்துவம் பண்ணணும். நம்ம ஆச்சாரிய கிருத்தியத்துவம் கட்டாயம் பண்ணியானும், ஏதோ ஒரு வியாஜ்யம் போய் எச்ச பரட்டுறது, பெருக்கிறது. நான் புருஷன் இல்லை, நான் பொம்னாட்டி இல்லை, யாரா இருந்தாலும் பெருக்கணும். நான் பெரிய பணக்காரன், நீ லட்சம் ரூபாய் கொடுக்கறது போல ஒரு பெருக்கு பெருக்கு வேண்டாம். அவர் சன்னதியில போய் பெருக்கு, நன்னா இருப்ப, க்ஷேமமா இருக்கும், உன் வம்சமே க்ஷேமமா இருக்கும். பணம் கொடுத்தேனா நீ மட்டும்தான். இந்த ஆச்சாரியின் திருவடி வாரத்தில், ஐயோ இப்படி ஏழ்றாரு, அந்த ஏழ்ற இடம் சரியில்லையே, பெருக்கு, நாலு பேர் இருக்க பார்க்கறாதான் செஞ்சுன்னு பார்க்காத. இப்படி இப்படி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு கையில் ஒரு வச்சுட்டு அவ தலையிலெல்லாம் காமிச்சுண்டு அப்படிலாம் பெருக்கப்படாது. கீழே குனிஞ்சு பதிசா போனது தெரியப்படாது, வந்தது தெரியப்படாது. அடுத்த வாழ்க்கை என்ன, அதெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆச்சாரியனுக்கா என்னவோ பண்ணுறான், அவன் என்னென்னவோ பண்ணுறான். நான்லாம் தூசு சுவாமி, என்னெல்லாம் முன்னிறுத்தாக்கும், அப்படி தனியாக தண்ணிலும். அப்படி ஆச்சாரிய பக்தி வேணுமா? அப்படி ஆச்சாரிய பக்தி இருந்ததுன்னா நம்ம பக்கத்தில் எம்பெருமானே வரமாட்டான், யமன் இல்லை, எம்பெருமானே வரமாட்டான். அப்படி சிக்ஷிக்கிறதுக்காக பிரகலாதன்ட்ட எப்படி இருந்தானோ அந்த ஸ்திதியில் எம்பெருமான் வரானான். அந்த மாதிரி இவனுக்கு என்னாச்சு, உள்ளே போயிட்டான் ரொம்ப சேவிக்கிறதுக்கு, சேவிச்சாச்சு. அந்த சமயம்தான் இவனோட பயோடேட்டா வருது, பார்த்துட்டுருக்கான். சுவாமியே வந்து அந்த கீழே போகிறாமங்க, ஏதோத்தக்காரி சன்னதியில் கீழே போயின்னு இருக்கானே அவன்தானது அப்படிங்கிறாலும், சரி ஏதோத்தக்காரி அவன் பார்த்துட்டாச்சு, கரெக்டாக இருக்குது, அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்குது, நம்பர்லாம் கரெக்டாக இருக்குது, போயின்னு இருக்கான். அதுவும் திருஷியில் பார்த்தாச்சு, ஐயோப்பா இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கானே, புர்றாவனை அப்படிங்கிறதுக்காக திரும்பி பார்க்குறான், கீழே பார்க்குறான், கோபுர வாசலில் காலை வச்சுட்டான். ஐயோ கோபுர வாசலில் காலை வச்சுட்டானே, இனிமேல் நான் கூட பக்கத்தில் போக முடியாது, எப்போ ஏற்பட்டதான ஸ்திதி இது. சரி இனிமேல் இதுக்கு காரியம் இல்லை, சுவாமி தேசிகன் வேறு மெய்விரத மகாத்மியத்தில் எழுதிட்டேர், இந்த கட்டை இடறான்னு நானா, அந்த கட்டை கொடுத்தாரான். கட்டை தொப்புன்னு தூக்கி கீழே போட்டான். அவன் செய்ய முதல் தடவை இப்போ தான் கையெடுத்து அப்படி சேவிச்சேன், எம்பெருமான் இங்கே நிறுத்திட்டான். இன்றைக்கி தான் ஒவ்வொரு சன்னதியாக பார்த்தேன், யார் யார் இருக்காங்கிறது, யாரோ பாஷிக்காரன்னு சொல்லி, எம்பெருமானன்னு சொல்லி, சுவாமி தேசியன்னு சொல்லி, பாப்பா நான் இருந்து இன்றைக்கி தான் பார்த்தேன். நான் என்ன பண்ணுறது, எனக்கு இன்றைக்கி தான் புத்தி கிடைச்சது, இது என்னமோ இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறான். சரி குடும்பம் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தேன். ஐயோ நீ பண்ண பாவம், கீழே யாரு, யம தர்மராஜா சைன் பண்ணியிருக்கார், இந்த பக்கம் அட்டாச் பண்ணியிருக்கார், யாரு சித்திரகுப்தன், பண்ணதெல்லாம் கரெக்டு, இவனுக்கு எதாவது பனிஷ்மெண்ட் கொடு. இல்லை அப்போதான் சொன்னாராம் பட்டர், சுவாமி தேசிகன் சன்னதியை சேவிச்சியா, ஆ சேவிச்சுட்டேன், தைரியமாக இனிமேல் வெளியே போ, இது தூக்கி வெளியே போட்டுவிடும், இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, அதனால தான் அவனுக்கே தேவையில்லைன்னு போட்டுட்டாங்கிறானா எம்பெருமான். அப்போ ஏற்பட்டதான வசத்தியான ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியல் போக்கு முகர்ந்து கூட தேதி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரத்து பாழி எந்தோளுடைய பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் நின்ற திருந்து தாழாதேசாங்க முதைத்த சரமழை போல். எம்பெருமான் திருவடிவாரத்தை, ஆச்சாரியன் திருவடிவாரத்தை பத்திண்டு போய் அப்படி சரணடைஞ்சோம்னா தாழாதேசானுங்க முதைத்த சரமழை போல் அவனோட அனுகிரகம் இப்படி கிடைக்குமா? வாழ உலகினில் பெய்துடாய் நாங்களும், இப்ப ஏற்பட்ட அனுகிரகம் கிடைச்சதுன்னா இந்த சித்தாந்தம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல நம்மளும் வாழலாம், பெரிய மகானுபாவரா வாழலாம், நாங்களும் மார்க நீராட, அதுக்கப்புறம் இன்னும் அத்தி உன்னதமான பகவத் அனுபவம் கிடைக்கும், மார்கழி நீராட. அந்த எம்பெருமானோட பகவத் குணாதேசியங்கள் என்பதான குணானுபவங்களில் ஈடுபட்டு அப்படி மூழ்கி தலைக்கலாமாம் சுவாமி தேசியன் காட்டிய வழியில. புல்லும் சிலம்பினகான் புல்லையன் கோயிலில் வெள்ளை வலைசெங்கின் பேரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பெய்மென்று கள்ளச்சகரம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்தளவில் துயிலம் அந்த வித்தனை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும், மெல்ல எழுந்து அறியின்ற பேரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோரம்பாவாய், பிதார்க்க சிம்மாய கல்யாண குலசானே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.